புதுக்கோட்டை மாவட்டம் வழிவிடு முருகன் கோவிலில் கும்பாபிஷேகம் களை கட்டியது. விழாவில் கேரள மாநில இசையான செண்டை மேளம் அடித்து தாரை கொம்புகள் ஊதி யானை வரவேற்புடன் விழா விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக காவிரி ஆற்றில் இருந்து எடுத்து வரப்பட்ட புனித நீரை சிவாச்சாரியார்கள் யாகசாலையில் வைத்து பூஜை நடத்தினர். தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் புனித நீரை தோளில் சுமந்தபடி கோபுரத்தின் மேல்பகுதிக்கு சென்று கலசத்தில் ஊற்றி வழிபாடு நடத்தினர். இதில் சுற்றுப்பகுதியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று அரோகரா சரணகோஷத்துடன் சுவாமி வழிபாடு நடத்தினர். தொடர்ந்து அன்னதானம் பக்தர்களுக்கு பரிமாறப்பட்டது.